அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸில் எல்சிஎம் ஹச்சிஎஃப் பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்சிஎம் அப்படின்னா மீச்சீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹச்சிஎஃப் அப்படின்னா மீ பெரு பொது வகுத்தி, அதாவது மீ பே வா. முதல்ல இந்த ரெண்டு என்னன்னு சொல்லிட்டு பேசிக்காக சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் வந்து பேசிக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து கேள்வி வந்து கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இந்த எண்களோட மீச்சீமா மீப்பேவா காண்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து மீச்சீமா எடுக்கிறேன். மீச்சீமா எடுக்கிறதுக்கு டானாவத்தல் போட்டு பண்ணணும். சின்ன கிளாஸில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வகுப்படுத்தணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒன்றா நம்பர் எடுக்கணும். ஒன்றா நம்பர் எல்லாத்துக்குமே வகுப்படும், அதனால் பிரச்சனை இல்லை. ரெண்டாம் நம்பர் எடுக்கலாம். ரெண்டாம் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 0, 2, 2, 2, 4, 3, 2, 6, 4, 2, 8, 5, 2, 10 இதுக்கு அப்புறமும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம வகுக்கணும். அதாவது மீச்சீமாவுக்கு இதுக்கு அப்புறமும் வகுக்கணும். இதுவே மீப்பேவா அப்படின்னா இதுக்கப்புறம் நின்றுணும். ஏன் நிற்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த மீப்பேவா அப்படிங்கிறது மீப்பெரு பொது வகுத்தி. பொது அதாவது எல்லா நம்பர்ஸையும் அந்த நம்பர் வந்து வகுக்கணும். ஒரு நம்பரை வகுக்கலாகட்ட கூட அது வந்து மீப்பேவா கிடையாது. இப்போ இந்த 2, 4, 6, 8, 10 இந்த நம்பருக்கு மீப்பேவா என்ன அப்படின்னு கேட்டால் 2 அப்படிங்கிறது. இதுவே மீச்சீமா என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கப்புறமும் நம்ம என்ன ரெண்டாவது வச்சு போடலாம். வகுப்படலை அப்படின்னா அப்படியே இறக்கிடலாம். 1, 2, 2, 3 வந்து வகுப்படாது, ஸோ 3 அப்படியே இறக்கிடலாம். அடுத்து 2, 2, 4, 5, 2 வந்து வகுப்படாது, அப்படியே இறக்கிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து வகுக்க முடியாது. சரிங்களா? ஒவ்வொன்றா வந்து வகுக்கணும். ஸோ 2, 2 அடுத்து இந்த 3 இருக்குது, மிச்சம் இருக்குது, அடுத்து 2 இருக்குது, அடுத்து 5 இருக்குது. ஸோ 2, 2, 4, 4, 3, 12, 12, 24, 24, 5, 120 ஸோ இந்த 120 தான் இந்த 2, 4, 6, 8, 10 மீச்சீமா. இதுவே மீப்பேவா அப்படின்னா வெறும் 2 அப்படிங்கிறது. சரிங்களா? இது வந்து பேசிக்காக நம்ம வந்து பார்க்குறது. இப்போ நான் வந்து நம்ம மீச்சீமா மீப்பேவாவில் இருக்கிற பொதுவான சம்ஸ் வந்து நான் வந்து சால்வ் பண்ணி கேட்குறேன். இது ஒரு மெத்தட். ஃபஸ்ட்டு சம்பத்து பாருங்கள், மீ போ வா காண்க, அதாவது ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. ஓகேவா? மீ போவா அப்படின்னா மீப்பெரு பொது வகுத்தி. பாருங்கள், இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 2 × 3 × 7 × 9 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். செகண்ட் வந்து பாருங்கள், 2 × 3 × 9 × 11 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். தேர்டு வந்து பாருங்கள், 2 × 3 × 4 × 5. சரியா? அதாவது மொத்தமாக நம்பராக கொடுக்காமல் அதை வந்து டிவைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரியா? ஓகே. இப்போ வந்து பாருங்கள், இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மீ போ வா. மீ போ வான்னா என்ன? இந்த எல்லா ஃபேக்டர்லேயும் பொதுவாக இருக்கணும். சரியா? மூணுலேயுமே பொதுவாக இருக்கணும். என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்குது, செகண்ட் இதில் இருக்குது, தேர்டு இருக்குது. அப்போ 2 அப்படிங்கிறது மீ போவா கணக்கில் வரும். அடுத்து 3 வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் இருக்குது, தேர்டில் இருக்குது. அப்போ 3 வந்து வரும். அடுத்து 7 வந்து பாருங்கள், 7 ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் கிடையாது, தேர்டில் கிடையாது. அப்போ 7 வராது. அடுத்து 9 வந்து பாருங்கள், செகண்டில் இருக்குது ஆனால் தேர்டில் இல்லை, ஸோ 9 வராது. அடுத்து 11 இங்கே இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது, ஸோ இதுவும் வராது. அப்போ பொதுவான நம்பர் என்ன அப்படின்னா 2 × 3 அப்படிங்கிறது தான் பொதுவான நம்பர். ஸோ இதற்கான விடை மீ போ வா அப்படிங்கிறது 6. இந்த 6 நம்ம 2 × 3 எழுதலாம். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதற்கு சரியான விடை. இதுவே அடுக்காக வந்து கேட்பாங்க, 2² 3² 7² 9³ இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி அடுக்காக கேட்டாலும் இதே மெத்தடு தான். எது பொதுவாக இருக்கோ அதை நம்ம வந்து எடுத்து எழுதிடணும். சரியா? ஓகே. இப்போ இதுலேயே நான் வந்து மீச்சீமா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எப்படி இதுக்கு வந்து மீச்சீமா எடுக்கிறது இதையும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ 3 ஃபேக்டர் இருக்குது. இந்த 3 ஃபேக்டர்லையுமே பொதுவாக இருக்கிற நம்பரை நம்ம வந்து எழுதலாம். சரியா? 2 × 3 பொதுவாக இருக்குது. ஓகே. அடுத்து இங்கே 7 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை, இல்லை. ஸோ 7 எழுதணும். ரைட்டா? அடுத்து இங்கே 9 இருக்குது, எழுதணும். அடுத்து இங்கே 11 இருக்குது, எழுதணும். அடுத்து இங்கே 5 இருக்குது. எல்லாத்தையும் எழுதி என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியில் பெருக்கி போட்டுடணும். அதுதான் வந்து மீச்சீமா அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்த சம் பாருங்கள் அடுத்த சம் வந்து பார்த்திங்கன்னா, இது செகண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பின்னத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க, மீ போ வா காண்க, 2/3, 8/9,
கமா 64/81 கமா 10/27 அப்படிங்கிறது. இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்தா நம்ம வந்து எப்படி மீச்சியமாக மீப்போவாக கண்டுபிடிக்கிறது. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பின்னத்தில் இருக்கா இந்த மேலே உள்ளது, அதாவது தொகுதி 2, 8, 64, 10 எழுத்து எழுதிக்கலாம் சரிங்களா. அடுத்து கீழே உள்ள பகுதி 3, 9, 81, 27 இப்போ வந்து பாருங்கள், இது ஒரு ஃபார்முலா மாதிரி. என்ன கேட்குறாங்களோ, இப்போ HCF கேட்குறாங்க. ஸோ HCF மேலே உள்ள நம்பர்ஸுக்கு HCF கண்டுபிடிக்கணும் பை கீழே உள்ள நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி சரிங்களா. என்ன கேட்குறாங்களோ அதை மேலே கண்டுபிடிக்கணும். மிச்சம் உள்ள ரெண்டே ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்குது, ஒன்று HCF இன்னொன்று LCM. அப்போ LCM வந்து கீழே வந்து எடுத்துணும். இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல LCM கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே LCM எடுக்கணும், கீழே HCF எடுக்கணும், அவ்வளோதான், சிம்பிள் சரிங்களா. இப்போ நம்ம வந்து எடுக்கலாமா? ஃபஸ்ட்டு மேலே உள்ள நம்பர்ஸுக்கு HCF எடுக்கலாம். 2, 8, 64, 10 அதே மாதிரி எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்தான் நீங்கள் வந்து HCF LCM எடுக்கணும். ஃபஸ்ட்டு மேலே உள்ள நம்பருக்கு HCF எடுக்கிறோம். பொதுவாக ஓபடுற எண் 2, 0, 2, 4, 2, 8, 32, 64, 5, 2, 10 இதுக்கு மேலே பொதுவாக ஓகப்படாது. அதனால் இதுக்கு HCF என்ன அப்படின்னா 2 அப்படிங்கிறது. அப்புறம் கீழே உள்ள நம்பருக்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3, 9, 81, 27 ஸோ 3 வச்சு போடலாம். 1, 3, 3, 3, 9, 2, 3, 6, 7, 3, 21, 9, 3, 27 திரும்ப 3 வச்சு போடலாம். 1, 1, 9, 3, 27, 3, 9 திரும்ப 3 வச்சு போடலாம். 1, 1, 3, 1 அப்போ வந்து பாருங்கள், 3 × 3 × 3 × 3 3, 9, 9, 23, 27, 27, 3, 81 அப்போ LCM எவ்வளோ அப்படின்னா 81. அப்போ இதற்கான விடை 2/81 அப்படிங்கிறது. ஓகேவா? 2/81 அப்படிங்கிறது இதற்கான விடை. ஓகே, அடுத்த சம் வந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். 2 எண்களின் விகிதம் 5:9 இரண்டு எண்களோட விகிதம், அதாவது 5:9 இருக்குது அப்படிங்கிறாங்க. அவைகளின் மீச்சியமாக 450 எனில் அவ்விரு எண்களில் சிறிய எண் என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கணக்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நார்மல் மெத்தடில் போனோன்னா இழுத்துக்கிட்டே போகும், ஒன்றும் பண்ண வேண்டாம். பாரு, LCM கொடுத்துருக்காங்களா, LCM வந்து அப்படியே வச்சுக்கோ, 450 LCM வச்சுக்கோ பை. 2 எண்களோட விகிதம் கொடுத்துருக்காங்களா, அதை என்ன பண்ணு அப்படின்னு இந்த மாதிரி போட்டுரு, அடிச்சு விடு சரியா. 1, 5, 5, 9, 5, 45, 0 1, 9, 9, 10, 9, 100 ஸோ 90. இப்போ வந்து பாருங்கள், 10 அப்படிங்கிறது வந்து வரும். இது என்ன அப்படின்னா ஒரு மடங்கு அப்படின்னு சொல்லலாம், ஒரு விகிதம் அப்படிங்கலாம். அப்போ இங்கே வந்து 5 × 9 அப்போ 5 × 10 = 50 9 × 10 = 90 ஓகேவா. இப்போ நம்ம வந்து நம்பர்ஸை கண்டுபிடிச்சாச்சு, இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர் ஓகேவா. இப்போ இந்த நம்பரில் எது சின்ன நம்பர்? 50 அப்படிங்கிறது தான் சின்ன நம்பர். ஸோ ஆன்சர் 50, அவ்வளோதான், சிம்பிள். இதுவே உங்களுக்கு HCF கொடுத்துருக்காங்க, 2 எண்களின் விகிதம் 5:9 மற்றும் அவைகளின் HCF மீபியவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இனியில் அவ்விரு எண்களில் சிறிய எண் இல்லைன்னா பெரிய எண் ஏதோ ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா இங்கே நம்ம வந்து LCMக்கு வகுத்தோம், அங்கே அப்படியே பெருக்கி போட்டுரு, 5 × 9 × HCF முடிஞ்சு போச்சு சரியா. அந்த மாதிரி சம்ஸ் வர்றப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இது சிம்பிளான மெத்தடு, ஆனால் இதுக்கு நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணால் எப்படி நல்லா வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பட் ரொம்ப சிம்பிள். அடுத்ததாக மீ போ வா காண்க, என்ன அப்படின்னா 15x^4 y³ z^5 12x²y^7 z² அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இங்கே நம்பரும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த XYZ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பரை வந்து நம்ம வந்து எடுக்கலாம், 15, 12 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். HCF என்ன? 2 பொதுவாக வகுப்படணும். ஸோ 3 வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறப்ப 5, 4 வரும், இதுக்கு மேலே வகுக்க முடியாது. ஸோ 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னுட்டால் இதுக்கான HCF. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு பக்கத்தில் XYZ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி அடுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுக்கு வந்து பாருங்கள் பொதுவாக இருக்கணும், ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கணும். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, x^4 இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணுறது, இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிற அடுக்கை எடுத்துக்கணும் x². அடுத்து ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, ஒய்யோட அடுக்கு கியூபு, இங்கே 7 இருக்குது. அப்போ கம்மியாக இருக்கிறது கியூபு.
அடுத்து செட் பவர் ஃபைவ் செட் ஸ்கொயர் கம்மியாக இருக்கிறது செட் ஸ்கொயர். அப்போ இதுதான் வந்து என்ன அப்படிங்கட்டா HCF அப்படிங்கிறது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை. சிம்பிள் சரியா. அடுத்த சம் வந்து பாருங்கள் 18, 24, 30 மீப்பவா காண்க. ரொம்ப சிம்பிள் 18, 24, 30 ஃபஸ்ட் எப்பயுமே வந்து சின்ன நம்பரை வச்சு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 9, 18, 12, 22, 24, 15, 2, 30 அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 3 வச்சு போடலாம். 3, 3, 9, 4, 3, 12, 5, 3, 15 இதுக்கு மேலே பொதுவாக வகுக்காது. ஸோ 2 × 3, 6 அப்படிங்கிறது இதற்கான HCF. சிம்பிள் ஓகேவா. அடுத்து வந்து பாருங்கள் 62, 78, 109 வகுத்து முறையே 2, 3, 4 மீதிகளாக கொடுக்கும் மீ போ கா என்ன அப்படிங்கிறாங்க. பாருங்கள் 62, 78, 109 என்ன கண்டுபிடிக்கணும் மீ போ கா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 2, 3, 4 மீதிகளாக கொடுக்கணும் சரியா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மீதியெல்லாம் கொடுக்குன்னா இதில் 2 கழிச்சிரு, இதை 3 கழிச்சிரு, இதை 4 கழிச்சிரு, என்ன வரும் 60, 75, 105. ஸோ இந்த நம்பருக்கு என்ன பண்ணு அப்படிங்கட்டா HCF எடு. ஃபஸ்ட்டு 5 வச்சு போடலாம். 5 வச்சு போட அப்படின்னா 5 வச்சு போடுறதுக்கு முன்னால் 3 வச்சு கூட போடலாம். சின்ன நம்பர் 3 வச்சு போடலாம். 20, 3, 60 2, 3, 6 5, 3, 15 3, 3, 9 5, 3, 15 அடுத்து வந்து பாருங்கள் 5 வச்சு போடலாம். 4, 5, 20 5, 5, 25 7, 5, 35 இதுக்கு மேலே போட முடியாது. 3, 5, 15 ஸோ 15 அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. பாருங்கள் 62, 78, 109 வகுத்து முறையே 2, 3, 4 மீதியெலாம் கொடுக்குற மீப்போக்கா என்ன அப்படிங்கிட்டா இந்த 15 அப்படிங்கிறது சரிங்களா. அடுத்ததாக நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். 175 245 385 ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் 3 வச்சு போட முடியுமா பார்ப்போம். ஏன்னா 5, 5 முடியுது. 1, 3 இருக்கணும் இல்லைனா 5 வந்து இருக்கணும். 3 வச்சு போட முடியாமல் பார்ப்போம். 6, 3, 15 ஸோ 3 வச்சு போட முடியாது. ஸோ 5 வச்சே போடலாம். 5 வச்சு போடுறோம் அப்படின்னா 3, 5, 15 5, 5, 25 அடுத்து 4, 5, 20 9, 5, 45 அடுத்து 7, 5, 35 7, 5, 35 இதை 7 வச்சு போடலாம். 5, 7, 35 7, 7, 49 11, 7, 77 இதுக்கு மேலே போட முடியாது. ஸோ 5 × 7, 35 அப்படிங்கிறது இதுக்குரிய ஆன்சர். 35 ஒவ்வொரு பெட்டிலையும் அதிகபட்சம் 35 பெட்டிகள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. 7வது சமுக்கு HCF கண்டுபிடிக்கணும் சரியா. இந்த மாதிரி கணக்குக்கிறாங்கன்னா 1 HCF கண்டுபிடிக்கணும் இல்லைனா LCM கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் HCF தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள் 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீப்பேக்கா மீச்சீமாவோட விகிதம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 18, 30 இதுக்கு நம்ம HCF எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், LCM எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு 2 வச்சு போடலாமா 9, 2, 18, 15, 2, 30 அடுத்து 3 வச்சு போடலாமா 3, 3, 9 5, 3, 15 இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு HCF வராது. ஸோ HCF அப்படிங்கிறது 2 × 3 எவ்வளோ அப்படிங்கிட்டா 6. அதே மாதிரி LCM அப்படிங்கிறது 2 × 3 6 6 × 3 18 18 5 90 ஸோ 6:90 வரும். இதை அடிச்சு விடலாமா, அடிச்சு விட்டோம் அப்படின்னா 1:6 15:90 அப்போ 1:15 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. ஒன்றும் இல்லைப்பா, HCF LCM கண்டுபிடிச்சி அதை அடிச்சு போட போகிறேன் அவ்வளோதான் வந்து விஷயம். அடுத்து வந்து பாருங்கள் இது ஒரு மெத்தடு, அடிக்கடி கேட்குற மெத்தட். என்ன அப்படின்னா இரு எண்களின் மீச்சீமா 432 மற்றும் அவற்றின் மீப்பேக்கா 36 ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா ஓர் எண் இன்ட்டு மற்றொரு எண் 2 சரிங்களா. இரு எண்களின் பெருக்கல் விகிதம் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. அதாவது 2 எண்களோட பெருக்கல் விகிதமும் LCM-ஐயும் HCF-ஐயும் பெருக்கணும் அப்படின்னா சமமாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்பயுமே மைண்டில் வந்துருக்கணும். இங்கே இரு எண்களில் மீச்சிமா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 432 கொடுத்துட்டாங்க.
மீபேக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 36 கொடுத்துருக்காங்க. ஓரியன் எவ்வளோ கொடுக்குறாங்க 108 கொடுத்துருக்காங்க. மற்றோரியன் தான் நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க சரிங்களா. ஒன்றும் இல்லை, இங்கே பெருக்கில் இருக்கிறது அங்கிட்டு போகிறப்ப வகுத்தலாயிரும். மற்றோரியன் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ 432 × 36/108. இப்போ நம்ம வந்து அடித்து பார்க்கலாமா? அடித்து பார்க்குறப்ப என்ன வரும் அப்படின்ட்டா, 1 36 36, 3 36 108 அப்படின்னு வரும் சரியா. நான் டைரெக்டாக வந்து அடித்து போகிறேன், நீங்கள் ரெண்டை வச்சு கூட அடித்து போடலாம். 1 3 3 1 3 3 1 4 3 12 1 4 3 12. அப்போ 144 அப்படிங்கிறது மற்றோரியன். மற்றோரியன் என்ன 144? இந்த மெத்தடு தான் நிறைய இடத்துல வந்து கேட்பாங்க. ஓரியன், மற்றோரியன், எல்சிஎம் கொடுத்துருவாங்க, அச்சிஎஃப் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து கணக்கு வந்துருக்கும். அடுத்து வந்து பாருங்கள் லாஸ்ட்டு செம்மு. இரு சார்பகா எண்களின் மீச்சிமா 5005, ஓர் எண் 65 எனில் மற்றோர் எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள் இரு சார்பகா எண்களின் மீச்சிமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு வந்து நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதுக்கு மேலே சம் வந்து கேட்டுருக்காங்க, நிறைய எக்ஸாம்பிள் வந்து கேட்டுருக்காங்க. பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, ஓர் எண் மற்றோர் எண் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு அச்சிஎஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா. எப்பயுமே வந்து ஏதாவது ஒன்று தான் வந்து கேட்பாங்க. இங்கே வந்து பாருங்கள் ஓர் எண் 65 கொடுத்துருக்காங்க, மற்றோர் எண் கேட்குறாங்க, எல்சிஎம் 5005 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அச்சிஎஃப் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஆனால் நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கணும், சார்பகா எண்கள் கொடுத்துட்டாலே அதுக்கு அச்சிஎஃப் எவ்வளோ வரும் அப்படின்னா 1 அப்படிங்கிறது மட்டும்தான். சார்பகா எண்களோட அச்சிஎஃப் எப்பயுமே 1 தான். ஓகேவா? சரி, அதாவது வேறு எந்த எண்களும் வகுப்படாது, அதுதான் சார்பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 வந்து போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் நம்மளுக்கு மற்றொரு எண் தான் தேவை. அப்போ 5005 1 வேல்யூ இல்லை, ஸோ 65 அப்படியே போடலாம். இப்போ நம்ம இதை வந்து அடித்து விட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 5 வச்சு அடிக்கலாம் சரிங்களா. 1 5 5 3 5 15 1 0 0 1. அடுத்து வந்து பாருங்கள் 13 வச்சு அடிக்கலாம். 1013 வச்சு நம்ம வந்து அடிக்கலாம். அடிக்கணும் அப்படின்னா 1 13 13. ஸோ 100 எத்தனை 13 இருக்குது? ஸோ 13 13 15 1 5 6. அடுத்து வந்து பாருங்கள் நான் இப்போ அடித்து விட்றதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன். 3 7 21 2 1 7 91. ஓகே, 7 இருக்குது. ஸோ 91 மிச்சம் 9 91 7. அப்போ 77 அப்படிங்கிறது ஆன்சர் சரிங்களா. மற்றொரு எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா 77 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இவ்வளோ தான்ப்பா எல்சிஎம் அச்சிஎஃப் அப்படிங்கிறது. இன்னொன்று ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டால், காரணி முறைப்படுத்துறதில் நம்ம வந்து எல்சிஎம் அச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ வந்து வேண்டாம், நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து சம்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.